sallallahu ala Muhammad ya rabbi salli alaihi wa sallam. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah அல்லாஹ்வுடைய அலக்கரும் கருணையினால் அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றி விட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான பல செய்திகளை தன்னுடைய குர்ஆனின் மூலியமாகவும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்விலையும் நமக்கு செய்து சொல்லி காண்பித்திருக்கின்றார்கள். அந்த வரிசையில் இப்லீஸ் என்ற ஷைத்தான் வரக்கூடிய வழிகள் அறிந்து அவையிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வது மிக மிக அவசியம். காரணம், ஷைத்தான் நம்முடைய பகிரங்கமான விரோதியாக நிரந்தரமான எதிரியாக இருந்து கொண்டிருக்கின்றான். அவனிடமிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளும் பொழுது நாம் நரகத்திற்குரியவர்களாக ஆகக்கூடிய துர்பாக்கியமான நிலையிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கின்றது. சொர்க்கத்தில் நுழையக்கூடிய உயர்ந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும் என்பதை ஹதீஸ்களின் மூலியமாக நான் பார்க்க முடிகின்றது. ஆக அந்த வரிசையில் நாம் பார்க்கும் பொழுது ஷைத்தான் வரக்கூடிய வழிகளை நாம் பார்க்கின்றோம். ஷைத்தான் நம்முடைய வீடுகளிலே அல்லாஹுடைய சிந்தனை ஏற்படுத்தாத செயல்பாடுகள் காரியங்கள் நடைபெறக்கூடிய இடங்களாக நம்முடைய வீடுகள் இருந்தால் அங்கே ஷைத்தான் நுழைந்து எல்லோருடைய மனதிலேயும் வசுவசாவையும் குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் உருவாக்கி, ஈகோ என்று சொல்லக்கூடிய பிரச்சனையையும் உருவாக்கி, குடும்பத்திற்கு மத்தியில் சண்டைகளையும் அதிகப்படியான மனஸ்தாபங்களையும் ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய நாச வேலையை செய்யக்கூடியவனாக ஷைத்தான் இருக்கின்றான் என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். காரணம், நம்முடைய குடும்பத்திலே பிரச்சனைகள் வருகின்றது என்று சொன்னால் அது நிறைய பேசலாம். பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அழகான வழிமுறைகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நமக்கு அழகான வழிகளை காட்டியிருக்கின்றார் என்று நான் பார்க்கும்பொழுது நிறைய செய்திகளை பார்க்க முடியும். ஒன்று இரண்டையும் மட்டும் நாம் பார்க்கலாம். நம்முடைய குடும்பத்திற்கு மத்தியிலே நாம் வீட்டில் இருக்கும்போது அல்லாஹ்வுடைய சிந்தனையை ஏற்படுத்தக்கூடிய இறை வணக்கத்தை நாம் அதிகமாக செய்யக்கூடியவர்களாக நாம் ஆண்களும் இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை மனைவி மக்களையும் அதை ஏவக்கூடியவர்களாக அந்த அமல்களை வணக்கங்களை செய்யக்கூடியவர்களாக நாம் உருவாக்க வேண்டும். அப்படி அல்லாமல் நாம் மட்டும் தொழுதா மட்டும் போதும், மற்றவங்களாம் எப்படியே யார் எப்படி போனால் என்ன என்று நாம் நினைத்து கொண்டிருந்தால், காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி ஹதீஸிலே பெருமா சஹாபாக்களத்தில் சொல்லுவார்கள், உங்களுக்குள்ளுக்கும் ராயின், ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், பொறுப்பாளர்கள், உங்களுக்கு பொறுப்புக்கு கீழே இருப்பவர்களை பற்றி மறுமையை நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார்கள் கண்மணி நாயின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு வீட்டிலே ஒரு தலைவர், குடும்ப தலைவர் இருக்கின்றார் என்று சொன்னால், ஆண் இருக்கின்றார் என்று சொன்னால், அந்த ஆணுக்கு கீழே அவருடைய பொறுப்பிலே யாரெல்லாம் பராமரிப்பில் இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் அவர்தான் பொறுப்புதாரி. அப்போ அவர்கள் செய்யக்கூடிய நல்லது கெட்டது எல்லோருக்கும் எல்லா விஷயங்களுக்கும் அவர் பொறுப்பேற்றுக் கொள்கின்றார். அவரைத்தான் அல்லாஹ் கேள்வி கேட்பான் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். மனைவி ஒழுங்காக வணக்க வழிபாடுகளை இறைவனுக்கு மாறு செய்யக்கூடிய காரியங்களை செய்யாமல் இருந்தால், செய்யக்கூடியவர்களாக இருந்தால், அவர்களை பற்றி விசாரிக்கப்படுவது கணவன் இடத்தில் தான் விசாரிக்கப்படும். குழந்தைகள் ஏதாவது பிரச்சனைகள் ஈடுபட்டால் அந்த குழந்தைகளை பற்றி விசாரிப்பது பெற்றோரிடத்திலே தான் அல்லாஹ் விசாரிப்பான். அதிலும் குறிப்பாக கணவன் இடத்திலே, ஆண்களிடத்திலே, தந்தை இடத்திலே தான் அல்லாஹ் விசாரிப்பான் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஒரு சமுதாயத்திற்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர்கள் அந்த சமுதாயத்திற்கு அனைவருக்கும் பொறுப்பாளராக அவர்கள் விசாரிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் அறிய முடியும். ஆக ஒவ்வொரு நபரும் தங்களுக்கு கீழே இருப்பவர்களுக்கு அவர் பொறுப்பாளராக இருக்கின்றார். அவரிடத்திலே அந்த பொறுப்பாளர்களை யாருக்காக பொறுப்பாளராக இருக்கின்றார்களோ அவர்களை பற்றி அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகாக சொல்லிக் கொடுக்கின்றார்கள். ஆக அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்திலே நமக்கு கீழே இருப்பவர்கள் நல்ல அமல்களை, வணக்க வழிபாடுகளை செய்கின்றார்களா, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான காரியங்களை செய்கின்றார்களா, அல்லாஹ்வுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்களா என்பதை அனுதினமும் நாம் கவனிப்பவர்களாக இருக்க வேண்டும். அப்படியே கவனிக்காமல் நாம் விட்டுவிடக்கூடியவர்களாக இருந்தால் அதனால் நமக்கு நிறைய நஷ்டங்களும் பிரச்சனைகளும் உருவாகும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலிருந்து நாம் பார்க்க முடியும். ஒரு ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒரு சில நபர்களுக்கு தனிப்பட்ட முறையில், பிரத்யேகமான முறையில், பர்சனலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட துஆக்கள் நமக்கும் கிடைப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தம்பதி, கணவன் மனைவி இரண்டு பேர் இருக்கின்றார்கள். அவர்களில் ஒருவர் கணவன் எழுகின்றார், காலையில் அதிகாலை தொழுகைக்காக, சஹஜ தொழுகைக்காக எழுகின்றார். எழுந்து தானும் தொழுகின்றார், ஒளி செய்து விட்டு நல்ல முறையில் ஒளி செய்து தொழுகின்றார். தன்னுடைய மனைவியை எழுப்பி விடுகின்றார். மனைவி எழுந்திருக்க மறுத்தால் அவளை முகத்திலே லைட்டாக லேசாக தண்ணீரை செலுத்த தூக்கி ஊற்றிடக்கூடாது.
தண்ணீரை தெளித்து அவளுடைய தூக்கத்தை கலைத்து அவளை எழுப்பி அவளையும் தொழுகும்படி அவர் ஏவுகின்றார். இரண்டு பேரும் சேர்ந்து தொழுகின்றார்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட கணவனுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும் என்று, ரஹமத்தை அல்லாஹ் இறக்கட்டும் என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். அடுத்தது சொன்னார்கள், ஒரு மனைவியை பெண் எழுகின்றார், அதிகாலை தொழுகையிலே தஹஜ்ஜுத் தொழுகைக்காக இருந்து தானும் ஒளிச்செய்து விட்டு தொழுகின்றார், தன்னுடைய கணவனையும் எழுப்பி தொழுக வைக்கின்றார். கணவன் எழுந்திருப்பதற்கு மறுத்தால் அவர்கள் அவருடைய முகத்திலே லேசாக தண்ணீரை தெளித்து அவருடைய தூக்கத்தை கலைத்து எழுந்து தொழுக வைக்க செய்தால், இரண்டு பேரும் தொழுதால் அப்படிப்பட்ட மனைவிக்கு அல்லாஹ் ரஹமத் செய்வானாக, அல்லாஹ் அருள் புரிவானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கின்றார்கள். இந்த துவா நமக்கும் கிடைக்க வேண்டும் அல்லவா? ஆக நாம் தொழுதால் மட்டும் போதாது, நம்முடைய குடும்பத்தார்களையும் நாம் வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட செய்ய வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு அழகாக சொல்லி காட்டுகின்றது. ஆக இப்படி நம்முடைய குடும்பத்தில் சைத்தான் வரக்கூடிய வழிகளை முழுக்க முழுக்க தடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் குடும்பத்திற்கு மத்தியிலே பிரச்சனைகள், பித்தினாக்கள், குழப்பங்கள் உருவாகக்கூடிய மிக முக்கியமான காரணம் கண்டும் காணாமல் நாம் இருப்பது ஒன்று, அதே சமயத்திலே காணாததையெல்லாம் நம்முடைய கண்டதை போன்று சொல்வது, பார்க்காமல் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்ததை போன்று எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணி சொல்கின்றோம் அல்லவா? இவையெல்லாம் தவிர்த்து கொள்வது அவசியம். நம்மை சார்ந்தவர்கள் வந்தாலும் சரி, நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் பேசினாலும் சரி, எது ஹக்கோ உண்மையோ சத்தியமாக இருக்கின்றதோ அதை மட்டும் நாம் பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தவர்கள் அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்க என்று மற்ற விஷயங்களை நம்முடைய காதுகளில் கொண்டு வந்து அதை நாம் குடும்பத்திலே பேச ஆரம்பித்தால் அதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் மிக பயங்கரமானவையாக இருக்கும். அதில் குறிப்பாக குடும்பத்தில் பிரிவினைகள் உண்டாகும், மனஸ்தாபங்கள் உண்டாகும் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறையிலே நாம் பார்க்க முடியும். ஆக சைத்தான் எப்படியெல்லாம் உள்ளே வருவதற்கு முயற்சி செய்ய முடியும் என்பதை அவன் கவனித்துக் கொண்டே இருக்கின்றான். அப்படி நுழைந்து சின்ன சந்து கிடைத்தால் போதும், ஓட்டை கிடைத்தால் போதும், உள்ளே நுழைந்து குடும்பத்தையே பிரித்து நாசமாக்கி விடுவான் என்பதை நாம் கவனத்திலே கொண்டு நாம் அதிலே முழுமையான முறையில் சைத்தான் வரக்கூடிய வழிகளை அடைக்கக்கூடியவர்களாக தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது நாம் பார்க்கும் பொழுது சைத்தானை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொல்லும் பொழுது, தொழுகக்கூடிய நேரத்தில், இது தொழுகையில இந்த விஷயம் இருக்கின்றதே, பள்ளியில் தொழுதாலும் சரி வீட்டிலே தொழுதாலும் சரி நமக்கு அவசியமான ஒன்று என்னவென்று சொன்னால் சுத்ரா என்று சொல்லுவார்கள். நிறைய பேர்த்துக்கு இது தெரியவே செய்யறதில்லை. சுத்ரா என்று சொன்னால் மறைப்பு என்று அர்த்தம் அரபியில். மறைப்பு அரபியில அந்த அரபி வார்த்தைக்கு தமிழிலே நாம் பார்க்கும் பொழுது மறைப்பு என்று சொன்னால் தொழுகக்கூடியவர்கள் தங்களுக்கு முன்னால் ஒரு மறைப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு பெயர் சுத்ரா என்று சொல்வார்கள். இந்த சுத்ராவை பற்றி, மறைப்பை பற்றி நம்மிலே 90% மக்களுக்கு விஷயமே தெரியறதே கிடையாது. இதை நாம் தெரிந்து கொள்வது அவசியம். காரணம், நம்ம அடிக்கடி அதை பார்க்கின்றோம் என்ற காரணத்தினால ஏற்கனவே சொல்லியிருக்க வேண்டியது. இருந்தாலும் இந்த நேரத்திலே அந்த ஹதீஸுடைய விஷயத்திற்கு தோதுவாக, நாம் பார்த்து வருகின்ற விஷயத்திற்கு தோதுவாக வரக்கூடிய காரணத்தினால் இதை பெற்றுள்ளோம். நபிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் யாராவது தொழுகக்கூடியவர்களாக இருந்தால் தொழுகைக்கு முன்னால் உங்களுக்கு நெருக்கமாக தலைக்கு அருகிலே சஜிதா செய்யக்கூடிய இடத்திற்கு அருகிலே ஒரு மறைப்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த மறைப்பு எதற்காக என்று சொன்னால், உங்களை கடந்து செல்லாமல் மக்கள் இருப்பதற்காக. நீங்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது உங்களை தாண்டி மக்கள் செல்லாமல் இருப்பதற்காக அந்த சுத்ராவை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். சுத்ரா வைத்துக் கொண்டால், சுத்ரா வச்சிருக்கிறாரு, இந்த சுத்ராவுக்கு இடையில நாம் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அவருக்கும் அவர் நிறுத்திக்கொண்டிய இடத்திற்கும் அந்த சுத்ராவுக்கும் இடைப்பட்ட இடத்திலே குறுக்காக நாம் செல்லக்கூடாது. தொழுகையில அதை தாண்டி சென்று கொள்ளலாம் என்று மக்கள் விளங்கிக் கொள்வதற்காக சுத்ராவை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த சுத்ராவுக்கு இடையில யாராவது உங்களுக்கு தொழுகையில இடையில வரக்கூடியவர்களாக, குறுக்கிட்டு வரக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களை நீங்கள் தடுங்கள், அவர்களை நீங்கள் தடுங்கள். தடுக்கும் மீறி யார் வருகின்றார்களோ அவன் சைத்தானின் தோழன் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக யார் இப்படி செய்கின்றோமோ அது சைத்தானுடைய தூண்டுதல். சைத்தானுக்கு நண்பர்களாக இருப்பவர்கள் தான் இந்த தவறை செய்வார்கள், குற்றத்தை பாவத்தை செய்வார்கள், மற்றவர்கள் செய்ய மாட்டார்கள் என்பது இந்த ஹதீஸின் மூலமாக தெரிய வருகின்றது. இந்த ஒரு ஹதீஸை வைத்து நமக்கு நிறைய மார்க்க சட்டங்களை, நமக்கு இமாம்கள் நிறைய விஷயங்களை நமக்கு தருகின்றார்கள். ஒன்றிரண்டு நமக்கு தேவையான செய்திகளை மட்டும் பார்ப்போம். ஆக சுத்ரா என்பது ஒவ்வொரு தொழுகையாளிக்கும் அவசியம். தனியார் தொழுதாலும் சரி, ஜமாத்தாக தொழுதாலும் சரி, ஜமாத்தாக தொழுதால் இமாமுக்கு முன்னால் ஒரு மறைப்பு இருந்தால் அதுவே பின்னால் இருப்பவர்களுக்கு போதுமானதாக ஆகிவிடும். அந்த பிரச்சனை வேற. அப்போ அது வந்து ஒரே சுத்ரா. இமாமுக்கு முன்னால் ஒரு சுத்ராவை வைத்து விட்டால் அது எல்லா மஹ்மூம்களுக்கும் பின்னால் இருப்பவர்களுக்கும் அது போதுமானதாக ஆகிவிடும். அப்பொழுது பிரச்சனை இல்லை. காரணம், சஹாபாக்கள் அறிவிக்கின்றார்கள்,
நபி ஸல்லல்லாஹு அவர்கள் என்ன செய்வார்கள், ஈதுகா தொழுகைக்கு செல்லக்கூடிய நேரத்திலே, மைதானத்திலே தொழுகக்கூடிய நேரத்திலே ஈட்டியை கொண்டு வர சொல்லுவார்கள். தங்களுக்கு முன்னால் அதை சுத்திரவாக நட்டு வைப்பார்கள். பின்னால் நாங்கள் எல்லாம் தொழுது கொள்வோம். சஹாபாக்கள், நிறைய சஹாபாக்கள் அறிவிக்கின்றார்கள். புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நாங்கள் பின்னால் நின்று தொழுகுவோம். எங்களுக்கு முன்னால் கொஞ்சம் தூரத்திலே ஆடு மாடுகளும் மனிதர்களும் உலாவிக் கொண்டிருப்பார்கள். அப்போ இமாமுக்கு முன்னால் ஒரு சுத்ரா வைத்து விட்டால் மஹ்மூம்களுக்கு, பின்னால் நிற்பவர்களுக்கு அதுவே போதுமானதாகிவிடும் என்று ஹதீஸிலே நமக்கு தெரிகின்றது. ஆக தனியாக தொழுகும் பொழுது எப்படி, நாம் வீட்டிலே தொழுதாலும் சரி, பள்ளியிலே தொழுதாலும் சரி, நமக்கு முன்னால் ஒரு மறைப்பை ஏற்படுத்திக் கொள்வது சுன்னத்தான பரந்து வாஜிப் அல்ல, அது ஒரு கட்டாயம் அல்ல. நம்மளே யாரும் குறுக்கே செல்ல மாட்டார்கள், நாம் தொழுது கொண்டிருக்கின்றோம் என்று மக்கள் தெரிந்து கொள்வார்கள். யாரும் குறுக்கே செல்ல மாட்டார்கள் என்று இருந்தால் நாம் சுத்ரா வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அப்படி நம்மை அறியாமல் யாராவது குறுக்கிலே சென்றுவிடுவார்கள், தடை இல்லாமல், தடை ஏற்படுத்தாமல் விட்டுவிட்டால், குறுக்கே செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டால், அப்ப அவரும் குற்றவாளி, சுத்ரா வைக்காமல் தொழுத இவரும் குற்றவாளி, ரெண்டு பேருமே குற்றத்திலே ஒன்று சேர்கின்றார்கள். இந்த காரணத்தினால நாம முன்னால் மறைப்பில்லாத நம்ம பள்ளியெல்லாம் தூணே இல்லை அந்த காலத்தில். அதனாலதான் நல்ல முறையில யோசித்து என்ன செய்வார்கள், நிறைய பள்ளிவாசல்களில் பார்க்க முடியும், பழங்கால பள்ளிகளிலே தூண்கள் எல்லாம் நிறைய வைத்திருப்பார்கள். எதற்காக தூண்களை வைத்து கட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அதிலே பல விஷயங்கள், கட்டிடத்திற்காக தூண்கள் இல்லாமல், இடைவெளி இல்லாமல் இருப்பதற்காக என்ன செய்வார்கள், தூண்களை வைத்து ஸ்ட்ராங்காக இருப்பதற்காக கட்டுவார்கள் என்பது அது அடுத்த விஷயம். ஆனால் இந்த சுத்ராவை மனதிலே வைத்துத்தான் நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள், பள்ளிவாசல்களை நமக்கு அற்புதமான முறையில் தூண்களாக அதை வைத்து, அந்த தூண்களுக்கு அருகிலே முன்ன பின்னால் நின்று தொழுகும் பொழுது அந்த தூணை நமக்கு சுத்ராவாக மாறிவிடும். இன்றைக்கு நம்மளே நிறைய என்ன செய்கின்றோம், சுத்ரா இல்லாமல் இல்லாத காரணத்தினால தொழுகும் பொழுது நாம குறுக்கால போறோம். பாருங்க, ஒருத்தர் தொழுது கொண்டிருக்கின்றார், நாம குறுக்கால அவரை ஒட்டி போகும் பொழுது அவரும் சுத்ரா வைக்காமல் தொழுது குற்றத்திற்கு அவர் ஆளாக்கப்படுகின்றார். சுத்ரா இல்லாத நேரத்திலே குறுக்கால் செல்பவர்களை பற்றியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுகுக்குரியவருக்கு இடையிலே குறுக்கால் செல்லக்கூடிய நேரத்திலே அந்த குறுக்கால் சென்றால் ஏற்படக்கூடிய பாவங்கள் தண்டனையை பற்றி ஒரு மனிதன் அறிந்து கொண்டால், நாளை மறுமையில என்ன தண்டனை கிடைக்கும் என்பதை அறிந்து கொண்டால், 40 ஆனாலும் அவர் அந்த இடத்தை விட்டு கடக்க மாட்டார் என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் சொல்றாங்க, 40 என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 நாளா 40 வருஷமா என்று எப்படி சொன்னார்கள் என்று எங்களுக்கு ஞாபகம் இல்லை என்று அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நேரத்திலே சொல்லுவார்கள். சுருக்கமாக 40 என்று சொன்னால் அது 40 மணி நேரமா, 40 நாளா, 40 வருஷமா, யாருக்கும் தெரியாது. ஆக அத்தனை வருஷங்கள் ஆனாலும் அந்த இடத்தை விட்டு அவர் கடக்க மாட்டார், தொழுது முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவார், தாமதிப்பார் என்று ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த அளவுக்கு நிறைய செய்திகளை சுத்ராவிற்காக நமக்கு தரப்படுகின்றது. அப்போ சுத்ரா வைக்கக்கூடிய இடத்திலே நாம் தடுப்பு மாதிரி நீளமாக வைப்பதா, நம் சஜிதா செய்யக்கூடிய இடத்திலே நெருக்கமாக வைக்கணும், ஒரு 10 அடி தள்ளி ரொம்ப தூரத்தில் வச்சிருக்கூடாது, அப்போ எல்லாத்துக்கும் அது சிரமமாகிவிடும். நாம் தொழுகக்கூடிய இடத்திற்கு அருகிலே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு பொருளை என்ன செய்யணும், ஒரு வஸ்துவை வைத்துக் கொண்டாலே போதுமானது. சாதாரணமாக ஒரு குச்சியை வைத்தாலும் சரி, அல்லது ஏதாவது ஒரு துண்டு, நம்முடைய பயன்படுத்தக்கூடிய துண்டு, தலையணை போன்ற வஸ்துக்களை வீட்டிலே தொழுகும் பொழுது வைத்துக் கொண்டாலும் அதுவே நமக்கு சுத்திரவாக ஆகிவிடும். அதே சமயத்திலே ஒரு கோடு போட்டால் சுத்திரவாக ஆகிவிடுமா, அது சுத்திரவாக ஆகாது. சில குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சகோதரர்கள் சொல்லுவாங்க, கோடு போட்டால் அது சுத்திரவாக ஆகிவிடும். கோடு என்பது வஸ்து கிடையாது, பொருள் அல்ல. நபிஸ்லாம் அவர்கள் ஒரு வஸ்துவை நீங்கள் சுத்திராவாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய ஹதீஸை நாம் கவனிக்க வேண்டும். ஒரு பொருளை, ஏதாவது ஒரு பொருளை நாம் நம்முடைய தொழுகைக்குரிய மறைப்பாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டுமே தவிர, கோடு போட்டெல்லாம் நாம் என்ன செய்யக்கூடாது, சுத்திராவை ஏற்படுத்தக்கூடாது. எப்படி தடுக்கணும், அது நிறைய விஷயங்கள் வரும். ஆண்களாக இருந்தால் குறுக்கே வரக்கூடியவர்களை நாம் என்ன செய்யணும், கை நீட்டி தடுக்கலாம் என்று ஹதீஸிலே வருகின்றது. கை நீட்டினாக்கா தொழுதுட்டு இருக்கிறாரு என்று அவர் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படியே ஆண் பெண்கள் எப்படி சுத்ரா ஏற்படுத்திக் கொள்வது, அவங்க என்ன செய்யக்கூடாது, கையை இது பண்ணக்கூடாது, அல்லது சுபஹானல்லாஹ் என்று ஆண்கள் சொல்லலாம், அதை வைத்து அவர் என்ன தெரிந்து கொள்ளலாம், இவர் தொழுதுட்டு இருக்கிறாரு, நாம் தொழுகை குறுக்க போகக்கூடாது என்று விளங்கிக் கொள்ளலாம். பெண்கள் சத்தம் வெளியே வரக்கூடாது என்ற காரணத்தினால அவர்கள் என்ன செய்யறது, கையை தட்டுறது, லேசான முறையில் சத்தம் வரக்கூடிய நேர வகையிலே என்ன செய்வது, வகையில் லேசாக கைகளை தட்டுவது, அதை கொண்டு விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த காலத்தில் பெண்களும் என்ன செய்தாங்க, ஜமாத்தாக தொழுகக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்றைய காலத்தில் அதுக்கு பிறகு அது தடுக்கப்பட்டு விட்டது. பெண்களுக்கு ஆண்கள் தொழுக வைக்கலாம், பெண்களுக்கு பெண்கள் ஜமாத் தொழுக வைக்கக்கூடாது என்று சட்டங்கள் அது நிறைய போகும். ஆக சுத்ரா என்பது, மறைப்பு என்பது மிக மிக அவசியமான ஒன்று. நம் தொழுகக்கூடிய நேரத்தில் ஒருத்தர் சொல்றாரு, நான் தொழுதுட்டுக்கிறேன், குறுக்கால போறாரு, தெரியாது அவருக்கு, இது கூட தெரியாதா என்று ஒருத்தர் கேட்டார். நாம் என்ன சொன்னோம், அவர் குறுக்கால போற அளவுக்கு நீங்க ஏன் தொழுகிறீங்கன்னு நம்ம கேட்டோம்.
இப்போ நாம் என்ன செய்ய வேண்டும், தொழுகக்கூடிய நேரத்தில் எல்லாரும் பின்னால் போய் கடைசியே சோத்தை ஒட்டி தொழுதா எப்படி குறுக்காக போகாமல் இருக்க முடியும்? அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும், தொழுகைக்கு இடையிலே மற்றவர்களுக்கு இடையூறு தராத விதத்திலே நம்முடைய தொழுகையை அமைத்து கொள்ள வேண்டும். சப்பில நாம் என்ன செய்யணும், சுன்னத் தொழுகைக்காக பின்னால் செல்வது சிறப்பு நல்ல விஷயம்தான். நம்முடைய சஜிதா செய்யக்கூடிய இடங்கள் நிறைய எடுக்க வேண்டும் என்று விரும்புவது கவன சந்தோஷத்திற்கு உரிய விஷயம். ஆனால் அதே சமயத்திலே அந்த நாம் தொழுகக்கூடிய தொழுகை பிறருக்கு இடையூறு தரக்கூடாது. அப்போ சுத்தரா இல்லாமல் நாம் இருக்கும் பொழுது மற்றவர்கள் குறுக்கே சென்று அவரும் குற்றவாளி, செல்வருக்கு வகை ஏற்படுத்தக்கூடிய வழியாக இருக்கக்கூடிய நாமும் குற்றவாளி என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். சற்று முன்னால வந்து பின்னால இடம் விட்டு தொழுதா எவ்வளவு நல்லா இருக்கும். எல்லாம் அதிகமான நேரங்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும்போது பிரச்சனை இல்லை, கூட்டம் அதிகம் இல்லாத நேரங்களில் பின்னால சவுத்தை ஒட்டி போய் அங்கங்கே நின்று கொண்டால் குறுக்கே பின்னால போவதற்கு வழி இல்லாமல் இருக்கும்பொழுது குறுக்காக தான் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விடும். அதே சமயத்தில் இன்னும் ஹதீஸ் பத்துவா கிதாபுகளை நமக்கு எழுதுகின்றார்கள், சுத்ரா எப்படி செல்வது, அப்படி ஒருத்தர் தொழுதுட்டு இருக்கிறார் என்று சொன்னால் சுத்ரா இல்லாமல் தொழுதால் எப்படி கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால், என தொழுகையில தொழுகும் பொழுது திடீரென்று ஒழுப்பு இருந்து விட்டது, ஏதாவது ஒரு காரணத்தினால தொழுகையும் முறிந்து விட்டது, இவர் போய் ஒழிச்சுட்டு வரணும், தொழுது கொண்டிருக்கும் பொழுது இடையிலே போகக்கூடாது என்ற சட்டம் இருந்தாலும் மார்க்கம் நமக்கு சொல்லுகின்றது, அவருடைய சஜிதா செய்யக்கூடிய இடத்தை தாண்டி ஓரிரு சப்புகள் தாண்டி இவர் என்ன செய்யலாம், ஒரு 10 அடி 15 அடி தாண்டி இவர் கடந்து செல்வதற்கு மார்க்கத்திலே அனுமதி உண்டு என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவருக்கு நெருக்கமாகத்தான் செல்லக்கூடாது, தவிர சற்று தூரமாக நாம் என்ன செய்யலாம், கடந்து செல்லலாம் என்று மார்க்கம் சொல்லித் தருகின்றது. இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டபடி அமல் செய்யக்கூடிய நசீபை நீங்கள் எல்லோருக்கும் தந்தல்வானாக. صلى الله على محمد صلى الله عليه وسلم.